பரிசுத்தமான சுடர்களைப் போல பிரகாசித்தே தீருவோம் என்றால் வார்த்தையின் வல்லமைகள் நம்மை பிரகாசிக்க செய்யும். செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். ஜீவாதிபதியே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை எல்லாம் உடைய வீடாக, உடைய ஆலயமாக, நீர் வசிக்கிற இடமாக எங்களை மாற்றி எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணி அற்புதமான அடையாளங்களினாலும் உடைய வேத வசனங்கள் ஆண்டவரை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்கிறீர். வல்லமை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிறீர். பெலத்தால் இடைக்கட்டி எங்களை மான் கால்களைப் போல மாற்றி உயர்ந்த ஸ்தனங்களில் ஏறி இருக்க பண்ணி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த அன்புக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் எல்லாவற்றையும் தந்த தெய்வம் நீர். மற்றவை எதுவும் ஆண்டவரே உம்மால் அல்லாமல் எங்களுக்கு வர முடியாதப்பா. நீரே சகலத்தையும் நேர்த்தியாதன காலத்தில் வடிவமைக்கிறோம். இந்த கரங்களுக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உம்முடைய சத்தம் கேட்டு பழகிற அனுபவத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தும். உண்மையான சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அதில் எங்களுக்குள்ளே பலன் கொடுக்க, அறிய வேண்டிய பிரகாரம் நாங்கள் அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஒவ்வொரு நாளும் நீ தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். இந்த வேளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது கேட்கிறவர்கள் பேசுகிற அடியனுடைய இருதயத்தின் தியானங்கள் நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த வேளையில் பிரியமாய் அமைவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் இந்த நாளில் ஒரு பாடலை நாம் பாடுவோம். தேவனால் பிறந்தேன், கிறிஸ்துவில் வளர்ந்தேன், பரிசுத்த ஆவியில் ஜெயிக்கிறேன். பாட்டு பாடலாம். தேவனால் பிறந்தேன், கிறிஸ்துவில் வளர்ந்தேன், பரிசுத்த ஆவியால் ஜெயிக்கின்றேன். தேவனால் பிறந்தேன், கிறிஸ்துவில் வளர்ந்தேன், பரிசுத்த ஆவியால் ஜெயிக்கின்றேன். வார்த்தையை கண்டுபிடித்தால் ஜீவன் உண்டு, ஆமென். வார்த்தையை கண்டுபிடித்தால் ஜீவன் உண்டு. உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமே, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமே. வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி, வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி, அழிவுக்கு தப்புவித்து காத்து கொண்டீரே, அழிவுக்கு தப்புவித்து காத்து கொண்டீரே. தேவனால் பிறந்தேன், கிறிஸ்துவில் வளர்ந்தேன், பரிசுத்த ஆவியால் ஜெயிக்கின்றேனே. இரவிலும் பகலிலும் நீ தியானித்தீரு, வார்த்தை தியானித்தீரு, ஆமென். இரவிலும் பகலிலும் நீ தியானித்தீரு, வார்த்தை தியானித்தீரு. அது உன் கண்ணை விட்டு தெரியக்கூடாது, அது உன் வாயை விட்டு தெரியக்கூடாது. கவனமாயிருந்து புத்திமான நடந்தான், புத்திமான நடந்தான், வழிகள் எல்லாம் நமக்கு வலமாக மாறிடுதே. வழிகள் எல்லாம் நமக்கு வலமாக மாறிடுதே. தேவனால் பிறந்தேன், கிறிஸ்துவில் வளர்ந்தேன், பரிசுத்த ஆவியால் ஜெயிக்கின்றேனே. அல்லேலூயா. அநேக அநேக காரியங்களை செய்கிறோம், ஆனால் வாய்க்கவே இல்லை, உருப்படவே இல்லை சொல்ல போனா. அப்படின்னு நிறைய அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை வாழ வைக்க வார்த்தை தந்திருக்கிறார். வார்த்தையாக இறைவனை இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்த நோக்கம், நாம் வார்த்தை பிடித்து சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். நம் எல்லோரும் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நீதிமான்கள் நடுப்பகலில் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். நட்சத்திரங்களைப் போல, நட்சத்திரம்னா அது அணைவே அணியாது பாருங்க. நம்ம இன்னைக்கு நட்சத்திரம் எல்லாம் வீட்டுல மாட்டுறதெல்லாம் காலையில டல்லா இருக்கும், நைட்ல மட்டும் பிரகாசிக்கும். ஆனா தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருப்பாரானால், தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் என்றென்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டே இருப்பான். அது வேலையில ஒரு மாதிரி, வீட்டுல ஒரு மாதிரி, மற்றவங்க முன்னாடி இந்த ஆராதனை வேலை அப்படின்னா அப்படியே பவர் அனல் அனல். ஒரு சபை பேர் கேட்டேன், ஃபயர் அப்படின்னு. என்ன 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 சபைய போறீங்கன்னு கேட்டேன். அப்ப சுடுமையா பவரா இருக்கும். பேரு கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, அக்னி தெரிஞ்சவன். இன்னைக்கு நான் பிரகாசிக்க, ஒளி வீசி சுடர்களை போல பிரகாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்ட சொன்னாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலை மேல வச்சிருக்கிற பட்டணம் மறைக்காது, முடியாதுங்க. இது விளக்க குளித்தி மூடி வைக்கிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரகாசித்து எழும்பி எழும்பி பிரகாசிக்கிறவர் சியோனே அப்படின்னு சொல்ற. எழும்பி எழும்பி உன் வல்லமையை போட்டுக்கப்பா. உன் ட்ரெஸ்ஸ இன்னொருத்தர் ட்ரெஸ்ஸ போறது இல்ல, உன் வல்லமை உனக்குன்னு தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வல்லமை கொடுத்திருக்கிறார். அதை தரித்துக்கொள், தரித்துக்கொள். அதுக்குதான் வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தையை கேட்கிறோம், வாழ்விலை மாற்றங்களை காண்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வசனத்தை குறித்த ஒரு தெளிவை நாம் பார்க்க போகிறோம். நாம் தொடர்போதனையாக ரோமர்களது நிருபம் 15:7 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதற்கு, அப்போ நாம் தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கிறிஸ்துவை எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இங்க பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பிரிவுகள் சபையில எடுத்துக்கிட்டா விசுவாசி போதகர் என்ன பிரிவு, அது ஒண்ணுமே புரியல. ஒரு குடும்பத்துல கடவுளை ஏத்துக்கினா அவர் எனக்கு அப்பாவா வர்றாரு, நான் பிள்ளையா மாறுறேன். இதுல ஒரு போதிக்கிறவ டீச்சர் ஒரு ஹானரபிள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இவர்கள் ஒரு தனி பிரிவு, விசுவாசிகள் போதகர் என்ற அந்த பிரிவே எதை காண்பிக்க, ஒரு குடும்பம் இல்ல, நீங்க வேற நாங்க வேறன்ற மாதிரி இருக்குது. தேவன் பாருங்க விசுவாசத்துல ஒரு இடத்துல எழுதுறாரு, விசுவாசத்துல பலவீனமானவங்களை சேர்த்துக்கப்பா, அவங்களை தள்ளிடாத. அப்போ கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டார், நீ ஒழுங்கா கோயிலுக்கு போனியா, ஒழுங்கா காணிக்க குத்தியா, ட்ரெஸ் எல்லாம் மாத்தினியா, மீசை எடுத்தியா, தாடி விட்டியா, இதெல்லாம் கேட்கலங்க. உள்ளபடி வா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பறுதல் தருவேன். வார்த்தையை யார் ஒருவர் நம்பி வருகிறார்களோ, இறைவனை யார் வார்த்தை வடிவில் இருக்கிறவரை அண்டி பிடித்துக் கொள்கிறார்கள், அவர் வாழ்க்கையில வெளிச்சம் அப்படியே பிரகாசிக்கும். அவ்வளவுதான், இது ரிஃப்ளெக்டட். அவர் தான் தேவனுடைய அந்த பிரசன்னம் நம்மீது பிரகாசிக்கவே அவர் என்கிட்ட வந்து கத்துக்க பண்றாரு. அப்ப வார்த்தை உள்ளே வரும் பொழுது வாழ்வு வெளியரங்கமாக பிரகாசிக்கிறது. இதுதான் இங்க நாம் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் எல்லாரும் என்ன பண்ணோம், ஒருவருக்கொருவர் நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம், அங்கீகரிக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா வேதத்துல பல விஷயங்கள் நம்ம ஒரு சில விஷயங்களை பொதுவா பார்த்துட்டு வரோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான, நீங்க யாரை ஏத்துக்கிறீங்களோ இல்லீங்களோ நீங்க சொல்லலாம், யாருமே எனக்கு ஏத்துக்க முடியல, என் கேரக்டர் மாத்த முடியல, நானே வந்து ஒரு முதல்ல நானே ஒரு பரிசுத்தமா இருக்க முடியல, நான் ரொம்ப அழுக்கா இருக்கிறேன். கவனிக்கிறீங்களா, நான் ரொம்ப அழுக்கா இருக்கிறேன், என் வாழ்க்கையில நிறைய கெட்ட குணம் இருக்குது, அந்த குணத்தை மாத்த முடியல அப்படின்னா வேதம் நமக்கு பல ஆலோசனைகளை பல விதங்களிலே இந்த மேனுபேக்சர் பண்ணவரு, அந்த மேனுபேக்சர்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னா அதை கரெக்ட் பண்றதுக்கு நிறைய டூல கொடுத்துருக்கிறார். அதுதான் பைபிள், the basic information, living God. இந்த விலகத்தை விட்டு நீ போறதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்ட ஒரு தகவலை நம்ம பார்க்கணும். இந்த தகவலை யாருமே சரியான விதத்துல கவனிக்காதனால சிலர் பக்தி பக்தின்னு ஒரு சில ஒரு சைடாவே பார்த்துட்டாங்க. எப்படி ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறதோ, அது போல ஒரு மனிதனுக்கு எப்படி ரெண்டு கண்கள் இருக்கிறதோ, அப்படியா வேதம் நமக்கு இருவிதமான காரியங்களையும் சரிசமமாக நிதானித்து பகுத்து அறிந்து அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. நான்
நாம் இன்றைக்கு தேவனை பார்த்து நாம் பிரகாசிக்க அழைக்கப்படுறோம். நம்ம என்ன பண்றோம், நம்மளே நம்மள சில பாத்தீங்கன்னா மத்தவங்களை பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க தப்பு பண்ணா நீங்களும் தப்பு பண்ணுவீங்க. அவங்க அப்போ நம்ம எப்படி, அதான் கிறிஸ்துனா ஒரு மாதிரி, அதான் அவருடைய மாதிரியின்படியே மேல்வசந்தில நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவரை போலவே நம்ம ஏத்துக்கணுமா? அவர் என்ன ஏத்துக்கிட்டாருயா? ஏன் மகிமையா இருக்கணும். அவர் மகிமை எனக்கு தந்தாரு முதல்ல இல்லைன்னாரு. ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் ஏத்துக்கிறோம் அந்த மகிமையை எனக்கு நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம அதுல வசனம் பார்த்தோம், யோவான் 17 22 வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஒன்னு மட்டும் வாசிட்டு நம்ம இந்த வரலாம் வசனத்துக்கு வரோம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல நம்மை உண்டாக்கின நம்மை சுற்றி இருக்கிற இந்த ஜனங்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த அந்த மகிமை, குளோரி, அந்த வல்லமை, அந்த பிரசன்னம், அந்த அன்பு எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கொடுக்க போறாரு இல்ல, கொடுத்து விட்டேன் அப்படின்றார். கொடுத்தேன் அப்படின்னு தேவன் தந்ததை தாறுமாண்டவரே தாறுமாண்டவரே கேட்டு கெஞ்சுகிற வாழ்க்கை அல்ல, அனுபவிக்கின்ற, சொல்லி 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 உண்டாக்குகிற அனுபவத்தில் நான் வர வேண்டும். இங்க நான் பார்க்கிறோம் வேதம் நம்ம சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுது, சில விஷயங்களை ஏத்துக்க ஏத்துக்காதீங்க, சேர்க்கவே சேர்க்காதீங்கன்றது. அப்ப என் வாழ்க்கையில என்ன சரி செய்வதற்கான ஒரே ஒரு டூல் என்னன்னா, அதை நான் வாசிக்க போறேன் இன்னைக்கு, இதான் பாக்கலாம். எதை நான் ஏற்றுக்கொள்ளணும் முக்கியமா, இப்படி நம்ம இதை இது செய்யல அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய காரியங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் அதை செஞ்சேன் அப்படின்னாலும் முடியாத காரியம் அல்லது சக்சஸ் ஆக முடியாது. பாருங்க யாக்கோபு 1:1, யாக்கோபு 1:21 வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் 21 பாருங்க, ஆகவே நீங்கள் எல்லாவித பாவமான அசுத்தங்கள், இந்த ஆகையால் ஆகவே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல் உள்ள வசனத்துல தொடர்பு உள்ளது. நம்ம இந்த உலகத்துல தேவன் படைக்கும் பொழுதே ஆதாம் இழந்து போனான், விழுந்து போயிட்டான், ஃபாலன் மைண்ட் அவனு வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல, தவறான தவறா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் செஞ்சதுனால கடவுளை தப்பா கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான், அவன் பார்வை மாறி போச்சு. அதனால கடவுள் என்ன பண்ணாரு, இந்த மனுஷனுடைய மனதை மாத்தினாதான் முடியும் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு மாற்றங்களை கொடுக்க அவர் சித்தமானார். அப்ப இது எதனால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் மூலமாக அவனை மறுபடியும் எப்படி 43 ஏசியாவில இப்பொழுதும் யாக்கோபே உன்னை நான் சிரசித்தேன், இப்பொழுது நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன் அப்படின்றத வாசித்து வரலாம். வாசிங்க யாக்கோபு 43:1-2 வாசிங்க, கரெக்டா 42 இப்பொழுதும் யாக்கோபே 43:1-2 இப்பொழுதும் யாக்கோபே, யாக்கோபுன்னா எத்தன் திருடன் ஏமாத்துகிறன்னு அர்த்தம். இப்பொழுதும் யாக்கோபே நான் உன்னை உருவாக்கி நான் உன்னை சிருஷ்டித்தம்பா. இப்ப இஸ்ரவேல் அப்படின்னா இஸ்ரவேல் அவர் மாற்றி வைக்கிறார், யாக்கோபு இப்ப இஸ்ரவேலா மாறுறாரு. அதுதான் சொல்றாரு, இனி யாக்கோபா இருந்தேன், நான் உன்னை இஸ்ரவேலாக மாற்றி இருக்கேன், நான் உன்னை உருவாக்கினவருமாகிய சொல்லுகிறதாவது இப்ப பயப்படாத. என்ன நான் இப்ப நீங்க செய்ய வேண்டியது இல்ல, நீ மாறிட்ட, உன்னை நான் இளவரசனா மாத்திட்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன் பிள்ளையா, அழைச்சி நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதைதான் இங்க பாக்குறோம். 18 யாக்கோபு 1:18 பாக்குறோம். போது அவர் சித்தம் கொண்டு நம்மை சிருஷ்டிகளிலே முதற் பலனாவதற்கு, எல்லா படைப்பை காட்டிலும் மணிமகுடமாக படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை விழுந்து விட்டதே என்று தேவன் என்ன செய்கிறார், மறுபடியும் அவனை உருவாக்க விரும்புகிறார். அதனாலதான் வார்த்தையாக இறைவனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார், மனதிலே மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் இயேசு வந்து சொன்ன முதல் பிரசங்கமே, அவருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்த யோவான் சானுடைய பிரசங்கமே என்னென்ன, முதல் மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். செய்தியும் அதுதான்.
அவர் மன திரும்ப சமீபித்து இருக்குதுன்னாரு, இவர் மன திரும்ப சமீபித்து இருக்குது, அது உங்க உள்ளே இருக்குதுன்றாரு. அப்ப ராஜ்யம் என்பது உள்ளே, நமக்குள்ளே. இதை கொடுக்கத்தான் இயேசு கிருஷ்ணன் சொல்றாரு. இந்த வார்த்தையாக இறைவனை இன்றைக்கு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அவருடைய துர்குணங்கள் அவனை விட்டு போகும், அவருடைய அழுக்கான சிந்தைகள் வெளியேறும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்த வசனம் நான் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். சத்திய வசனத்தினாலே நம்ம என்ன பண்றாரு, மறுபடியும் உருவாக்க தேவன் விரும்புகிறார். அதனால ஒரு சில கண்டிஷன் எல்லாம் சொல்றாரு. நீ பேசுறதுக்கு என்ன பாரு, கேட்கறதுக்கு கொஞ்சம் தீவிரம் பண்ணு. ஏன், நான் நிறைய மாற வேண்டியது இருக்குது, உள்ள நிறைய டிவைஸ்ல போயிட்டு இருக்குது, கேட்கறதுக்கு தீவிரமாகியும் எல்லாம் தெரியும். கொஞ்சம் சொல்ல வேணாம் உடனே, அது எனக்கு தெரியும், அதான சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் பாருங்க. அது யாவரும் ஆகையால் சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, அதிகமா சத்திய வசனத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் கேட்பதற்கு தீவிரம் காண்பிக்க வேண்டும். இன்னொன்னு, பேசுறது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கோபம் வருது, எல்லாருக்கும் வரும் தான், வந்துதான் தீரும். அவன் தான் மனுஷன், கோபிக்கலாம் மனுஷனே கிடையாது. அப்ப கோபிக்கிறதற்கு தாமதமா, ரொம்ப சரன் அப்படி ஷார்ட் டெம்பர் சொல்லுவாங்களா, அப்படி இருக்க கூடாது. பொறுமை, கோபிக்கிறதற்கு தாமதம், ஸ்லோவா வரும்பா அவருக்கு, கோபம் வரும்பா அவருக்கு, ரொம்ப ஸ்லோவா வரும்பா, ரொம்ப ரொம்ப ஸ்லோப்பா அப்படின்ற லெவல்ல போன பாருங்க. அதை சொல்றாரு, அவங்கதான் வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. இருங்கள், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நினைக்க முடியும் கிடையாது. அதனால ஆகினால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும், துர்க்குணம், அழுக்கு துர்க்குணத்தை விடணும். அப்ப நான் என்ன பண்றது, தீய குணத்தை அகற்றி விட்டு உங்களுடைய உள்ளத்தில் நாட்டப்பட்டதாக. யாருடைய உள்ளத்திலே வேத வார்த்தைகள் நாட்டப்பட்டு நிலைத்து கொண்டு அது துளிர்க்க ஆரம்பிக்கிறதோ, வேறு கொண்டு இருக்கிறதோ. அநேகர் வசனத்தை கேட்கிறோம், ஆனா அதுல வேற இறங்கல. வசனம் இருக்குது, அது மூணு நாள் அந்த பூமியில எப்படி மறைக்கப்பட்ட பிறகு, விதைக்கப்பட்ட பிறகு, அது அப்படியே தண்ணீர் இல்ல பட்ட உடனே அது அப்படியே வளர், அது ஒரு மாதிரி ஊறி என்ன பண்ணும், அத்தது அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் அதை உடைத்து கொண்டு வெளியே வர்றது போல, அது வந்த உடனே வேர் கொள்ள ஆரம்பிக்கணும். ஒரு செடி வரணும்னா அது வேர் வரும் முதல்ல, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து கிளைகள் வரும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து பூக்கள், அதுக்கப்புறம் கனிகள், காய், இப்படி ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கிறது. அது போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வேத வசனத்தினாலே ஒரு மனிதன் நடப்பட்டு அவன் வரும் வளரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காணப்படுகிற எல்லா விதமான என்னது சரி பண்ணுதான் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே விதையாக இருக்கும் பொழுது அல்லது அந்த வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ளே நடக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் அவன் விட்டு உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் ஆத்து மக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கணும், முதல்ல தேவனுடைய வார்த்தைகளை அங்கீகரிக்கணும், மனுஷனுடைய வார்த்தைகளை அல்ல. சிலர் பாத்தீங்கன்னா மனுஷனை ஏத்துக்கலன்னா மனுஷன் பேசுற வார்த்தைகளை ஏத்துக்க முடியல. இப்ப இறைவனை நீங்க விரும்பலன்னா இறைவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஏசு சொன்னார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறோம், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப இன்னைக்குதான் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை இல்லாலே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்போ என் வாழ்க்கையில அந்த கஷ்டம், துர்குணம், கொடிய அழுக்கெல்லாம் எப்படியா நீங்கும், வெளியில பாத்தீங்கன்னா அழுக்கு இருக்குதுன்னா சோப் போட்டு கழுவிடுறோம், ஆத்மாவில் அழுக்கு இருக்குது என்ன பண்ணலாம், எந்த சோப்பு போடுறது, வார்த்தை என்னும் அந்த இறைவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் புசிக்கும் பொழுது, ஆகாரமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது மனதில எழுதும் பொழுது, அப்ப மனதில் முதல்ல மாற்றம் வரணும். உங்க ஆத்மா சோல், இந்த சோல்ல என்ன ஆகணும், ரட்சிக்கப்படணும். நிறைய பேர் வாழ்க்கையில சரீரத்திலயும் ரட்சிப்பு அடையில, அதிகமா மனதிலையும் ரட்சிப்பு இல்லாதனால தப்பு தப்பா கணக்கு போட்டு மாம்ச பிரகாரமான சிந்தித்து அதுல என்ன பண்ண தோல்வியில அடைந்துகிறத பாக்கலாம். போப்பா என்னப்பா வாழ்ந்தமா எந்த வரையும் ஜாலியாக உலகம் முடிதான்ப்பா, என்னதான் உண்மையா இருந்தாலும் அது பொறுப்பு இல்லப்பா அப்படி நம்ம உடனே என்ன பண்றோம், ஒரு தீர்மானத்துக்குள்ள ஒரு திட்டத்துக்குள்ளே நம்ம வர்றோம்.
இதெல்லாம் யோசிக்கணும். அப்ப நம்ம மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் நம்ம சகல விதமான அழுக்கு அழுக்கு அழுக்கு. அப்போ எல்லா அழுக்கையும் நீக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னது? தேவன் படைத்திருக்கிற அற்புதமான டூலு வசனம். அப்ப இந்த வசனத்தை என்ன பண்ணணும்? அதுவும் சொல்லுங்க. கர்த்தர் மெய்ப்புற சில பத்தி சின்ன பசங்க எல்லாம் பழைய காலத்துல சொல்றது பாத்துருக்கோம் வேதத்துல. போ சொல்லுடா வசனம் சொல்லுடா. கர்த்தர் மெய்ப்புறாய் இருக்கிற நான் தாச்ச. இப்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளை விதைப்பதோ ஏற்றுக்கொள்வதோ அல்ல. ரொம்ப அற்புதமா சொல்றாங்க, சாந்தமாய் ஒரு சந்தோஷமாய் விடுதலையாய் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அதான் சொல்ற. அப்ப இந்த வசனம் உள்ள போக ஆரம்பிச்சதுன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடையா. சில சொல்றாங்க எனக்கு இந்த கோவம் வருது பிரதர், அடக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. வசனத்தை கேளுங்க. கோபம் வருதுன்னா அப்படின்னா நான் ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருக்கிறேன், என்ன பண்றது, ஸ்லோ டெம்பரா ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வசனம் இது வாசிங்க பார்க்கலாம். இதே 15:3 நினைக்கிறேன். ரோமரை பாருங்க, 15:3 கரெக்டா? ரோம தானே பார்த்துட்டு இருக்கிறோம். வாசிங்க. வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. அப்ப பொறுமை எப்படி உண்டாகும்? அப்ப கோபத்தை எப்படி அடக்க முடியும்? அழுக்கு எப்படி போகும்? வசனத்தினாலே அந்த கொடிதான அழுக்கு அப்படிதான போட்டுருக்குது. என்ன தெரியல, திருவசனத்தை கேட்கல மாத்திரம் அதனுடைய இருக்கணும். கொடிய துர்குணம், எல்லா விதமான அழுக்கு, எல்லா விதமான அழுக்கு. அப்போ ஆண்ட சொன்னாரு, சாப்பிடறவங்க கை கழுவாம சாப்பிட்டாங்க, ஐயோ அழுக்கு அழுக்கோ கை கழுவாம சாப்பிட்டான் பாம அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது சொன்னாரு, வாய் வழியே போறது ஆசனம் வழியே வெளியே வந்துடும். இதயத்திலிருந்து மனிதனுடைய யோசனைகள் அங்கிருந்து வெளியே புறப்பட்டதா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னாரு. அப்போ எல்லா விதமான அழுக்குன்னா உள்ளத்திலிருந்து அந்த சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள், வேசிதனம், உபச்சாரம், களவு, மோகம், இச்சை, இப்படி பலவிதமான அழுக்கான சிந்தைகளிலிருந்து நாம் விடுதலையாவதற்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தை. அப்ப சில கொடிதான அழுக்கு, எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணம். ஏற்கனவே குணமே நல்லா இல்ல, நல்ல குணம் இல்ல. இன்னைக்கு யார பார்த்தாலும் பாத்தீங்கன்னா யாருமே சொல்வதற்கு, இன்னைக்கு தேடுறதுக்கு ஆள் இல்ல, பேசுவதற்கு ஆள் இல்ல, ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்ல, ஒரு தேற்றுவதற்கு ஆள் இல்ல. அவங்கவுங்க அந்த ஃபாஸ்ட் உலகத்துல ஓடிட்டே இருக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. இப்படிதான் நம்ம போறோம். இந்த ஸ்மாவ அன்பே காணும். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுங்க. இங்க துர்க்குணம், சகல விதமான துர்க்குணம் என விட்டு நீங்களே பேட் இம்ப்ரெஷன் வருது அதிகமா. கெட்ட கெட்ட காரியமா யோசிக்கிறேன், ஒரே அடி அச்சா என்ன ஆகும் அப்படிதான் யோசிக்கிறான். அவன் ஒரு வாழ்க்கையில அவன் தூக்கி விடலாமா? அவன் இப்படி இருக்கிறானே, ரொம்ப கஷ்டப்படுறானே, இப்படி மேல வர்றதுக்கு என்ன வழி அவனுக்கு சொல்லி கொடுக்கலாமா? யாருமே என்ன பண்றது இல்ல, அப்படி செய்யறது இல்ல. இந்த கொடிதான அந்த துர்குணத்தை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. அது என்ன பண்ண, ஆத்மாவில சோல்ல அந்த மனசுல அந்த வார்த்தையை விதைக்க வேண்டும். அப்ப வார்த்தை இருந்தா அது நிலைத்திருக்கணும். அதுதான் ஆத்மாவை ரட்சிக்க வல்லமில்லதா இருக்கிற, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதுமா இருக்கிற வசனத்தை என்ன பண்ணுமா? சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் மிக மிக முக்கியம். வசனம் இல்லாத வாழ்வு வசனமான வாழ்வு. ஆட்களை பார்க்காதீங்க, ஆண்டவனை பாருங்க. வார்த்தை ஒன்றை உருவாக்கிய தீரும், அதுவும் ஜீவன் உள்ளது வார்த்தை. அழியாமல் நம்மை பாதுகாக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தைகள். ஒரு கேடகமாக துருகமாக இப்படிப்பட்ட வல்லமை உள்ள நம்ம ஆத்மாவையும் நம்முடைய எல்லாவற்றையும் ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை சாந்தமா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுறாரு. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா விளக்கை போன்ற வசனம். இதே அதிகாரமா ஒன்னு பேர் இல்ல சொல்றாரு, நீ வசனத்தை கவனிச்சா நல்லா இருக்கும். ஒன்னு பேர் 1:23 ரெண்டு
ரெண்டு பேரு, ஒன்னு 20:19 வாசிங்க. ஆமா, உறுதியானது வசனம் தாங்க. உறுதியானது வேற எதுவுமே இந்த உலகத்துல ஸ்ட்ராங் ஆனதே கிடையாது. உறுதியானதும் எப்படி பொழுது டெய்லி விடியுதோ அது போல ஒவ்வொரு நாளும் விடியல கொடுக்கக்கூடிய ஒரே விடிவெள்ளி நட்சத்திரம், விடிவெள்ளி பிரகாசிக்கக்கூடிய ஒன்று தேவனுடைய வார்த்தை. விடிவெள்ளி ஆகிய உங்கள் இருதயங்களில் உதிக்கும் வரைக்கும் ரொம்ப இருட்டா இருக்குது. நாங்க வந்து இது வந்துட்டா பிரகாசமாயிடும் உங்க வாழ்க்கை, வியாதி போயிடும், எல்லாமே மறைஞ்சிடும், வெளிச்சம் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் பெருகும், வருமானம் வரும், எல்லாமே வந்துடும் பாருங்க. விடிவெள்ளி உதிக்கும் அளவும் வசனத்தை கவனிக்கிறதே கிடையாது. வசனம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா வசனத்தை கவனித்திருப்பது நல்லது. கவனிக்கணும், கவனிக்கணும், கவனிக்கணும். எதுலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா என்ன பேச தலைப்பு. அப்ப நம்ம கவனிக்கிறது இல்ல, அதனால என்ன பண்ண முடியல, ஒரு விஷயத்த குறித்த டாபிக் நம்ம என்ன பண்ண முடியல, தேடவே முடியல. கேட்கும் போது நல்லா பேசுனீங்க, ஒரு சிலத்தான் நிக்குது, இது சொன்னீங்க அது சொன்னீங்க அப்படிதான் சொல்றாங்க. அப்ப நம்ம வசனத்தை கவனிக்கணும். சில கவனிக்காததுனால ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்களை அவர் கவனிக்கிறார் என்கிற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கத்துக்குங்க. வாழ்வுல உங்க கொடிய துர்க்குணம், உங்க எல்லா விதமான அழுக்கு எல்லாமே நம்ம விட்டு போயிடும், நல்ல பரிசுத்தமா வாழ முடியும். அதுக்கப்புறம் கொடிதான துர்க்கு நல்ல நற்குணம் வெளிப்படும். என்னதான் திட்டினாலும் பரவாயில்ல சொல்றீங்க பரவாயில்ல அப்படின்னு போயிடும். இல்ல என்ன ஒன்னு வந்துடும், அந்த என்னது ஸ்பீட் டெம்பர் கோபம். அப்போ வேத வசனம் நம்மை ஆளும் பொழுது அதுதான் நமக்குள்ள வெளிப்படும். எது நிறைந்திருக்குதோ அதுதான் வரும். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள வெளிப்படும். வார்த்தை தான் அது விட்டு உள்ளு. அதான் சொல்றாரு, வேத வசனத்தினால் உண்டாகும் ஆறுதலினாலும் பொறுப்பு. ஆறுதலை கொண்டுக்கும், உங்க வாழ்க்கையை பரிசுத்தமா மாத்தும், துர்குணம் இல்லாம நீங்க நற்குணத்தில வாழ வைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே ஏற்றுக்கொள்வோம், வாழ்விலே மாற்றங்களை காண்போம். இன்னும் சில ஒரு வசனம் ஏற்றுக்கொள்ள கூடாது. அது தொடர்ந்து நாம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். இப்ப நான் ஜெபி இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்ல தேவனா, நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில அனுபவங்களாக மாற நீர்தான் எங்களுக்கு கிருபி பாராட்டுகிறேன். விலை மதிக்க முடியாத உறவுகளுக்காக, ஐக்கியத்துக்காக, உங்களுடைய வார்த்தையின் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில முழுவதுமாக எங்களை நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே தேவரீர் உம்முடைய கிருபையால் கடந்து வந்திருக்கிறோம், வேலைகளை செய்திருக்கோம், வெளியில போயிருக்கிறோம், வந்திருக்கிறோம், எல்லா சூழ்நிலைகளும் எங்களை அற்புதமா ஆச்சரியமா நடத்திருக்கிறீங்க. இதுல ஒவ்வொருவரும் ஒரு சூழ்நிலைகள் நீ நடந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். எல்லா விதமான கொடிய துர்க்குணங்களை ஒழிக்கக்கூடிய, எல்லா விதமான அழுக்கையும் மாற்றக்கூடிய, சகல விதமான அழுக்கையும் மாற்றக்கூடிய, இருதயத்திலே நாட்டப்படுகின்ற அனைவரும், எங்கள் இருதயத்திலே ஊன்ற கட்டப்படுகிற உங்களுடைய உறுதியான வசனங்கள் எங்களுக்குள்ளே விடிவெளி நட்சத்திரங்களாக பிரகாசிக்க இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யட்டும், வார்த்தைகளை ஆளட்டும். நீர் ஆண்டவரே எல்லாரையும் ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மன தைரியத்தையும் மன பக்குவத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறதுக்காக நன்றி. போதிக்கிற தேவன், உணர்த்துகிற தேவன், தொடர்ந்து எங்களை அது போலவே நீர் மாற்ற வல்லவர் என்பதை, எங்களை ரட்சிக்க வல்லமுள்ள அந்த தேவனுடைய வசனத்தை நாங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு எதை செய்யக்கூடாதோ எதை செய்யணுமோ அதனை செய்கிற அந்த அனுபவத்தில் எங்களை நடத்த எங்களை முழுவதும் விட்டுக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதிகாலையிலேயே துதிக்க துதியோடு கூட எழுந்திருந்து ஆண்டவரே உமக்கு மகிமையாய் ஒளியாய் பிரகாசிக்க இந்த கிருபை பாராட்ட வேண்டுமா? எங்கள் மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாம் காலை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.